Hi viewers, in this video we are going to discuss about how to encode messages using Huffman coding. So this Huffman coding is also known as minimum redundancy code or optimum code. And the procedure is, first arrange the given probabilities in decreasing order. So highest to lowest ku neenga arrange pannikana. Arrange pannittu the two messages of lowest probabilities are assigned as 0 and 1. Last la irukra rendu lowest value ku 0 1 indra code word assign pannikana, seriya? Then the two lowest probabilities in stage 1 are added. So 0 1 indra code word assign pannittu adu rendu add panni adoda result vandu again vandu rearrange pannittu decreasing order la again eludanum, seriya? So indha mari add pannittu again vandu decreasing order la eludumbodhu for each symbols. Okay, or problem paathukumbodhu ungalku puriyum. Consider one problem. So in the problem la vandu 6 symbols kuduthirukanga, adoda corresponding probabilities kuduthirukanga. Construct a Huffman code and calculate its efficiency. Okay, first step is arrange the given probabilities in decreasing order. Decreasing la enadhu highest to lowest. So first value is, highest value is 0.4, then 0.2, then 0.1, 0.1, like that you arrange. Okay. So 0.4 ங்கிறது S1 ஓட சிம்பல், 0.2 ங்கிறது என்னது S3 ஓட சிம்பல், அதான் இங்க எழுதி இருக்கும், சரியா? S1 ங்கிறது stage 1, stage 2, stage 3, okay? So lowest, இப்போ வந்து decreasing order எழுதிட்டு lowest probability இருக்கு இல்லையா, last two lowest probabilities கம்பைன் பண்ணிக்கணும். கம்பைன் பண்ணிட்டு அதுக்கு 0 1ங்கற கோட் வேர்ட் அசைன் பண்ணிக்கோங்க. கோட் வேர்ட் அசைன் பண்ணிட்டு இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு 0.2 கிடைக்கும், சரியா? சோ 0.2 கிடைக்கும். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க டிகிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணனும். அரேஞ்ச் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 0.2 இருக்கு, சரியா? அப்ப வந்து இங்கேயும் நீங்க சம் எடுக்கும்போது 0.2 தான் வருது. சோ இந்த 0.2க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரீஃபரன்ஸ். ஓகே, so 0.4 வந்து less than 0.2, so first 0.4 எழுதுறோம், then again வந்து இந்த 0.2 க்கு தான் first preference. so இது இங்க போட்டாச்சு, எல்லாமே ஒன் ஸ்டெப் வந்து டவுன்வர்ட் வரும். arrow is very very important. so arrow கரெக்டா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கோட் வேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ற முடியும். again வந்து last two lowest probabilities கம்பைன் பண்ணி 0 1ங்கற கோட் வேர்ட் அசைன் பண்ணிக்கோங்க. so again வந்து இதோட sum வந்து 0.2. so 0.2 வந்து less than 0.4 is it. so 0.4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, then வந்து இந்த 0.2 தான் ஃபர்ஸ்ட் பிரீஃபரன்ஸ். சோ இது இங்க மூவ் ஆயிரும், then இதெல்லாம் ஒரு ஸ்டெப் டவுன்வர்ட். again லாஸ்ட் 2 ப்ராபபிலிட்டிஸ் வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க, 0 1 கோட் வேர்ட் அசைன் பண்ணிட்டு இதுக்கு சம் எடுத்தீங்கன்னா 0.4. ஆல்ரெடி இங்க ஒரு 0.4 இருக்கு, சோ இங்க ஆட் பண்ணி வரதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரீஃபரன்ஸ். இது மேல மூவ் ஆயிரும், ஒரு ஸ்டெப் வந்து டவுன்வர்டுக்கு வந்துடும். தென் அகெயின் லாஸ்ட் 2 ப்ராபபிலிட்டிஸ் வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க, கம்பைன் பண்ணி 0 1 கோட் வேர்ட் அசைன் பண்ணிக்கோங்க, தென் அகெயின் இதோட சம் எடுத்துட்டு அகெயின் டிகிரீசிங் ஆர்டர்ல எழுதும் போது இது அப்ல போயிடும், 0.6, 0.4. சோ லாஸ்ட் ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆயிட்டு அதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகே, சோ டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1. ஓகே, தென் வந்து இனி கோட் வேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ கோட் வேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சோ இது அப்படியே எழுதியிருக்கும், சிம்பிள்ஸ் ப்ராபபிலிட்டிஸையும் அப்படியே எழுதியாச்சு. இனி வந்து 0.4 இப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. 0.4 இதுக்கு பக்கத்துல ஏதாவது கோட் வேர்ட் இருக்கா? நோ கோட் வேர்ட், நோ கோட் வேர்ட், நோ கோட் வேர்ட். அடுத்து இது எங்க மூவ் ஆகுது? இங்க. இங்க வரும்போது இதுல என்ன வேல்யூ இருக்கு? 0ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு, அதை வந்து லெப்ட் சைடு எழுதிக்கோங்க, சரியா? இங்க போட்டாச்சா? தென் அதுல இருந்து இந்த இது கம்பைன்ட் ஆகி எங்க போகுது? அப்பல எங்கேயும் கோட் வேர்ட் என்னது? 0. அது எந்த பக்கம் போட்டுக்கோங்க, சரியா? தென் 0.2, 0.2 இங்க கோட் வேர்ட் கிடையாது, அது அப்படியே மூவ் ஆகி இங்க இருக்கு, இங்கேயும் கிடையாது, இங்க இருந்து இங்க வந்து இங்க கோட் வேர்ட் என்னது? 1. ஓகே, சோ அதை இங்க போட்டுக்கோங்க. தென் இங்க இருந்து இந்த ரெண்டுமா கம்பைன்ட் ஆகி இங்க போகுது, இங்கேயும் கோட் வேர்ட் கிடையாது, அங்கேருந்து மூவ் ஆகி இங்க வரும், இங்க கோட் வேர்ட் 1. ஓகே, ரைட் 1 ஹியர். தென் S2 நெக்ஸ்ட் 1 வந்து 0.1, 0.1க்கு நோ கோட் வேர்ட். ஹியர் இங்க வரும்போது என்ன இருக்கு? கோட் வேர்ட் வந்து 0. ஓகே, 0 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கம்பைன்ட் ஆகி அப்ல போகுது, நோ கோட் வேர்ட். அங்கேருந்து இங்க மூவ் ஆகி டவுன்ல வருது, இங்க கோட் வேர்ட் 1. தென் இங்க இந்த மாதிரி அப்ல போகுது, இங்க என்னதுன்னா கோட் வேர்ட் 0. ஓகே, சோ தென் வந்து 0.1 நெக்ஸ்ட் S4 0.1, இங்க நோ கோட் வேர்ட். இங்க வரும்போது என்ன இருக்கு? கோட் வேர்ட் 1. இங்க இந்த கம்பைண்டா இங்க போகுது, நோ கோட் வேர்ட், டவுன்வர்ட் கோட் வேர்ட் இஸ் 1. இங்க இந்த கம்பைண்டா அங்க போகுது, கோட் வேர்ட் 0. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதணும்.
கால்குலேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற வேர்ட கோட் வேர்ட் எங்க எழுதுங்க, நெக்ஸ்ட் கிடைக்கிறது அதுக்கு இந்த பக்கமா எழுதிக்கோங்க. சரியா, இப்ப இதோட லெந்த் வந்து என்னது 2. சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி லெந்த் போட்டுக்கோங்க. தென் ஆவரேஜ் கோட் வேர்ட்ல இருந்து கால்குலேட் பண்றதுக்கு சேம் ப்ரொசீஜர், நம்ம ஷனான் ஃபெனோ வீடியோல பார்த்தோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். ஃபார்முலா ஆல்சோ சேம், எல் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 டு கே பி கே எல் கே. சோ இங்க கேபிட்டல் கேங்கிறத நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ். சோ இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து 6. சோ 6 எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா P1L1+P2L2 எக்ஸட்ரா P6L6. சோ P1L1ங்கிறது என்னது, இதே தான் இதா இருக்கு இல்லையா, இதுதான் 0.4 × 2 + 0.2 × 2 + 0.1 × 3 + etc. 0.1 × 3 இதான் வந்து, இதான் வந்து நம்மளோட பி கே, திஸ் ஒன் இஸ் எல்கே. சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எல் பார் கிடைக்கும், 2.4 யூனிட் இஸ் பிட்ஸ் பர் சிம்பிள். தென் கால்குலேட் என்ட்ரோபி. Formula for entropy is H of S is equal to summation K is equal to 1 to K PK log 2 of 1 by PK. So capital K என்கிறது என்னது, number of symbols. So இந்த ப்ராப்ளத்துல K ஓட வேல்யூ வேணும்னா 6. Okay, we are considering 6 symbols. So இந்த formula வை expand பண்ணோம்னா P1 log 2 of 1 by P1 plus P2 log 2 of 1 by P2 plus etc. P6 log 2 of 1 by P6. Now substitute P1 value. What's the left P1? P1 is 0.1, P2 0.1, P3 0.2, P4 0.1, P5 0.1, P6 0.1. ஜஸ்ட் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு காமனா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏன்னா லாக் 2 வந்து கவனிக்காம அப்படியே கால்குலேட்டர்ல போட்டுருவீங்க. ஸோ லாகை வந்து 2 to the base 10 கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, கன்வெர்ட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா தான் இது. சரியா, லாக் பி டு த பேஸ் ஏ இஸ் லாக் பி டு த பேஸ் 10 டிவைடட் பை லாக் ஏ டு த பேஸ் 10. சோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்னா 0.4 அப்படி எழுதிக்கோங்க. லாக் டு த பேஸ் 10 நியூமரேட்டர்லயும் டினாமினேட்லயும் போட்டுட்டு இந்த வேல்யூவை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க, இந்த 2 வந்து டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுக்கும் போட்டுட்டு நீங்க கால்குலேட்டர்ல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூஸ் ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.32191 bits per symbol கிடைக்கும். சரி, சோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி இஸ் ரெப்ரசன்ட் பை தி லெட்டர் ஈட்டா. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எஸ் பை எல் பார். ஆல்ரெடி வி கால்குலேட்டட் என்ட்ரோபி அண்ட் ஆவரேஜ் கோட் வேர்ட் லென்த், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் ஹியர். சோ ஒன்ஸ் யூ சிம்பிளிஃபை யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் எஃபிஷியன்சி எஸ். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 0.96746. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் எழுதணும்னா இன்டு 100 எடுக்கணும். சோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 96.7%. ஓகே, தேங்க்யூ.